வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து. இஸ்ரேலுடன் நல்லெண்ண ஒப்பந்தத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் கையொப்பமிட்ட பின் தமது முன்னாள் நெருங்கிய நண்பரான பாகிஸ்தானில் இருந்து விலகி இந்தியாவை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளது. சமீப காலமாக வெளிவரும் ஊடக செய்திகளில் பாகிஸ்தானில் இருந்து வெளிநாடுகளில் பணிபுரியும் பணியாளர்களை ஐக்கிய அரபு அமீரகமும் சவுதி அரேபியாவும் திருப்பி அனுப்ப தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதற்கு காரணம் இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள ஒப்பந்தங்களை பாகிஸ்தான் விமர்சித்ததுதான் என கூறப்படுகின்றது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் இடையிலான விஷயங்களை பற்றி தேவையில்லாமல் பேசப்போய் சில சிக்கல்களில் மாட்டிக்கொண்டார் என ஏற்கனவே பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம். அதனால் சிக்கல் வருகின்றது என்பதை புரிந்து கொண்டாரா அல்லது சிக்கல் வந்தாலும் பரவாயில்லை என்று நினைத்தாரா தெரியவில்லை. பிரதமர் கான் அடுத்தடுத்து அதே கருத்துக்களை தெரிவிக்க தொடங்கியுள்ளார். சில வேளைகளில் அவர் தெரிவிக்கும் கருத்து மிகவும் கடுமையாக உள்ளது. அமெரிக்காவில் இஸ்ரேலின் ஆழமான செல்வாக்கு உள்ளது. இந்த செல்வாக்கு ஜனாதிபதி ட்ரம்பின் காலத்தில் மிக அதிகமானது. அதுதான் அடுத்த அமெரிக்க அரசிலும் தொடரும் என்று கூறி இரண்டு அரசுகளையும் பகைத்து கொண்டுள்ளார் பிரதமர் இம்ரான்கான். ஒரு காலத்தில் பாகிஸ்தான் நமக்கு என்ன சிக்கல் வந்தாலும் இஸ்லாமிய நாடுகள் துணைக்கு வரும் என்று கூறிக்கொண்டிருந்தது. இப்போது சக இஸ்லாமிய நாடுகளை, அதுவும் கடந்த காலத்தில் பாகிஸ்தானுக்கு உதவி செய்த இஸ்லாமிய நாடுகளை விமர்சித்ததன் மூலம் தமது நாட்டு மக்களுக்கு வெளிநாடுகளில் தாமே தீங்கு விளைவித்துள்ளார் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான். இப்போது ஐக்கிய அரபு அமீரகம் கொரோனா நோய் தொற்றை காரணமாக காட்டி பாகிஸ்தான் குடிமக்கள் தமது நாட்டிற்குள் வருவதை தடை செய்துள்ளது. பாகிஸ்தான் உட்பட 12 நாடுகளுக்கு இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மிக கவனமாக அந்த 12 நாடுகளும் எவை என்பதை பார்த்தீர்கள் என்றால், ஐக்கிய அரபு அமீரகம் தடை விதித்துள்ள அந்த 12 நாடுகளும் இஸ்ரேலை அங்கீகரிக்கவில்லை. மொத்தத்தில் சக இஸ்லாமிய நாடுகள் என்று கூறிக்கொள்ளும் அரபு நாடுகள் பாகிஸ்தானை ஒதுக்கி வைக்க தொடங்கியுள்ள நிலையில் அந்த நாடுகள் இந்தியாவின் பக்கமாக சாயத் தொடங்கியுள்ளன. ஐக்கிய அரபு அமீரகமும் இஸ்ரேலும் செய்து கொண்ட நல்லெண்ண ஒப்பந்தம் பற்றி உடனடியாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவு அமைச்சர் இந்திய வெளியுறவு அமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விஷயத்தை தெரிவித்தார். அதற்கு இந்திய தரப்பிலிருந்து சமாதானத்திற்கான எந்த முயற்சிகளுக்கும் எமது ஆதரவு உள்ளது என கூறப்பட்டது. அதன்பின் இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான சமாதான ஒப்பந்தத்திற்கு தமது ஆதரவை பகிரங்கமாக தெரிவித்தது. இது பாகிஸ்தானை காட்சியிலிருந்து வெளியே தள்ளிவிட்டது. அதற்கு அடுத்ததாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் அந்த ஒப்பந்தம் பற்றி வேறு விதமாக கூறப்பட்டிருந்தது. அது என்னவென்றால், ஐக்கிய அரபு அமீரகமும் இஸ்ரேலும் எமது நீண்ட நாள் நண்பர்கள். இந்த நண்பர்களுக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கி இருவரும் ஒன்றிணைந்திருப்பது இந்தியாவுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது என்பதுதான் அது. இப்படியான நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம் தாம் முடிவு செய்த ஒப்பந்தத்திற்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்துள்ள பாகிஸ்தானை விட்டு இந்தியாவின் பக்கமாக நகரத் தொடங்கியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்திற்கான இந்திய தூதர் பவன் கபூர் அமெரிக்கத்தில் உள்ள இந்தியர்களுக்கு விடுத்துள்ள செய்தியில், நாம் பாகுபாடு காட்டும் ஒரு நாடு அல்ல என்பதை எமது நாட்டு குடிமக்களாகிய நீங்கள்தான் நிரூபிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். மொத்தத்தில் பாகிஸ்தான் தமக்கு ஆதரவாக வைத்திருந்த வளைகுடா அரபு நாடுகள் ஒவ்வொன்றாக கைநழுவி போகத் தொடங்கியுள்ளன.